வணக்கம் தமிழ் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கோக் பெப்சி வர 26ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோக் பெப்சி வந்து எந்த வணிகரும் யூஸ் பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம், சேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து இதை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுனால நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தெரிவித்தப்ப நிறைய பேர் இதை பேன் பண்ணுங்கள் பேன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமில் ஏற்பட்டது தான் இது. இதை பேன் பண்ணுறதுனால நம்ம உள்ளூர் தயாரிப்புகளான போண்டோ, காளிமாட்டு, பழைய கோல்டி சோடா, இளநீர் இந்த மாதிரி நிறைய நம்ம மறந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம விவசாயிக்கும் நிறையா பலன் கிடைக்கும். நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை நம்ம பயன்படுத்தினா இதில் வர லாபம் அனைத்தும் உள்நாட்டிற்குள்ளேயே இருக்கும். விவசாயிகள் வாழ்க்கை தரம் ஃபுல்லாக மாறிடும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்காவது மாறும். பல வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இனி அதிக பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு கேள்வி நினைக்கிறேன். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு சின்ன மாற்றம் இல்லை, ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஆரம்ப கட்டம்னு கண்டிப்பாக நினைக்கலாம். இதுபோல் மேலும் தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய லைக், கமெண்ட்ஸ், அப்புறம் இனிமேல் இந்த பெப்சி கோக் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நன்றி. இந்த ஒற்றுமை எப்பொழுதும் நம்மளிடம் இருக்க வேண்டும்.